ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருக்குறளை பேஸ் பண்ண ஒரு கதையை பார்க்க போறோம். அரங்கூரா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூரான் என்றது. விளக்கம். ஒருவன் அறத்தை செய்யாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். சீக்கிரம் நாளை இட்லி போட்டு கொடுங்க, என் பொண்ணுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போரு, இறக்கி தாரேன். சரி குரு, உட்காரு, ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாட்டி. என்னடா, என்ன வேணும்? பாட்டி, ஒரு 2 இட்லி கொடுங்க. அம்மா காசு நாளைக்கு தரேன்னு சொல்ல சொன்னாங்க. இட்லி யாருக்குடா படவா? எனக்கு தான் பாட்டி, சீக்கிரம் கொடுங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு. உனக்கா? சரி, உங்க அம்மா கிட்ட பாட்டி காசு வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்லிடு. சரி, அங்கிட்டு போய் உட்காரு, ஒரு 5 நிமிஷம் ஆகும் இட்லி எடுக்க. சரி பாட்டி, அப்ப நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். ராஜு, கற்பக அம்மாக்கு ரொம்ப நல்ல மனசு பாரு. ஆமாண்ணே, கஷ்டப்படுறவங்களுக்காகத்தானே அவங்க இந்த கடையை வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்து சொகத்துக்கு இட்லி கடை போட்டு பொழைக்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் கற்பகாமா, இல்லைன்னு வரவங்க எல்லாருக்குமே எடுத்து எடுத்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? நான் என்ன, என்னோட வருமானத்துக்காகவா இந்த கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? போகும்போது எதை கொண்டுட்டு போக போறோம்? புண்ணியத்தை தவிர வேற எதுவும் கொண்டுட்டு போக போறது இல்லை. அதான் இருக்கிற வரைக்கும் இந்த ஏழை மக்களுக்காக இந்த இட்லி கடை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கோதாண்டோ, வட்டி காசு எங்க? இக்கா, என்னால இந்த வட்டி காசு கொடுத்து மாலலக்கா, நான் 2 நாள்ல அசல் பணத்தை திருப்பி தந்துடுறேன், வட்டி மட்டும் கழிச்சு விட்டுருக்கா. இந்த பாரு கோதாண்டோ, 2 நாள்ல நீ கூட வட்டி பணத்தை கழிக்கிற பேச்செல்லாம் எடுக்காத. நான் என்ன உனக்கு கடனாவா கொடுத்தேன், வட்டிக்கு தானே விட்டேன். இந்த பாரு, எனக்கு வட்டி கரெக்ட் டைம்ல வந்தாகணும். நான் ஒரு கராரான பேர் வீடியும் உனக்கே நல்லா தெரியும். இதை பாரு, நான் இந்த தானம் தர்மம் கடனு கிடனு இதெல்லாம் கொடுக்குற ஆளே கிடையாது. நான் வட்டிக்கு தான் விடுவேன். நீ என்கிட்ட வட்டிக்கு தானே வாங்கியிருக்க, விடுங்க, என் வட்டி எடுத்து வை, நாளைக்கு வரேன். பணத்துக்கு கஷ்டப்படுறவங்ககிட்ட இப்படி சித்திரவதை பண்ணி இப்படி பணத்தை வாங்குறாளே. கற்பகம்மா மாதிரி நல்லவங்க இருக்கிற இதே ஊரில் தான் இவ்வளோ மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இந்த வயசுலையும் கற்பகம்மா மற்றவங்களுக்காக உதவி செய்கிறாங்க. ஆனால் இவ இப்படி எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்துறா. கற்பகம்மா மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் இந்த உலகத்தில் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சரிக்கா, நீ நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. வாங்க, நீ எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. நீ இட்லி வாங்க கடைக்கு போனதா இவன் சொன்னான். சரி அண்ணி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை சுமித்ரா, நான் கிளம்புறேன், சுரேஷை வேற காலேஜுக்கு அனுப்பணும், லேட் ஆயிடுச்சு. அப்போ நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்டா. வரேன் வரேம்மா சுமித்ரா. ஆ சரி அண்ணி, போயிட்டு வாங்க. ஏங்க, 1 நிமிஷம் இல்லைங்க. என்ன சுமித்ரா? என்ன நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, சுரேஷுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல, அதை பற்றி தான் அக்கா பேசிட்டு இருந்தாங்க. நீ ஒன்று பண்ணு, என் கையில் இப்போ காசு இல்லை, நீ கற்பகம்மா கிட்ட கேட்டு ஒரு 15,000 வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துரு, சம்பளம் வந்தோடனே நம்ம திருப்பி கொடுத்துடலாம். ஓ, ஃபீஸா? சரிங்க. ஆமாம் சுமித்ரா, வேற என்ன பண்ணுறது, மாமா போனதுக்கப்புறம் அக்காவும் சுரேஷும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அவனை படிக்க வச்சுட்டோன்னு வையேன், அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக தானே செய்கிறீங்க. இதில் என்ன இருக்கு? கற்பகம்மா யாரும் என்னன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. சரிம்மா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், நீ பணத்தை வாங்கி வச்சுக்கோ, அக்கா நாளைக்கு வருவாங்க, அக்கா கிட்ட கொடுத்துரு. மா ரொம்ப நன்றிமா, இந்த உதவி என்னைக்கு மறக்கவே மாட்டேன். சரி சரி, பணத்தை பத்திரமா எடுத்து உள்ள வை, உன்னால எப்ப முடியுமோ அப்ப கொடு. எவ்வளவு நல்ல மனசு. சரிம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. இந்த வாழ்த்தை தவிர வேற என்ன வேணும்? போய் சேர காலத்துல புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போகணும்,
சரி நீ பார்த்து போயிட்டு வா. அர்த்தனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா அந்த மாதிரி இந்த போறா பாரு, இவளும் ஒரு காலத்துல கொடை பிடிச்சிட்டு தான் திரிஞ்சா. அந்த கொடை காத்துல அடிச்சுட்டு பறந்து போயிடுச்சு. என்னமா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த போறா பாரு, இவ ஒரு காலத்துல நல்ல வசதி வாய்ப்போட இருந்தா. அவன் புருஷன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான். நல்ல சம்பளம், கூடவே கிம்பளமும் வரும். எத்தனை நாளைக்கு இந்தா போயிடுச்சுல, இப்ப என் கிட்டதான் வந்து நிக்கிறா. வந்து கதை கதையா அழுகிறா. என்ன செய்யறது, நம்ம தான் கொடுத்து உதவணும். என்ன இவங்க இப்படி இருக்காங்க, எல்லாருக்கும் உதவி பண்றாங்கன்னு பார்த்தா முன்னாடி விட்டு இப்படி பின்னாடி புறம் பேசுறாங்களே. தானம் தர்மம் பண்ற அளவுக்கு நல்ல மனசு இருந்தாலும் அவங்கள நம்பி வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அழுதவங்கள முன்னாடி விட்டு அடுத்தவங்க கிட்ட இப்படி பேசுறாங்களே, நாளைக்கு நம்மளை பத்தியும் இப்படி தானே பேசுவாங்க. இவங்க கிட்ட நம்ம பணமே வாங்க கூடாது. இவங்களை போய் நான் நல்லவங்கன்னு நினைச்சேன். தானம் தர்மம் பண்ணா மட்டும் போதுமா, நம்பி வந்தவங்கள இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது எவ்வளோ பெரிய பாவம். அதை இவ்வளோ சர்வசாதாரணமாக செய்கிறாங்களே, இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சே. யார்கிட்ட போய் பணத்தை கேட்குறது, இதெல்லாம் சொன்னால் அண்ணி நம்புவாங்களான்னு தெரியலை. நான் என்னமோ வேணும்னு தான் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. யார்கிட்ட கேட்குறதுன்னு ஒன்றும் புரியலை. இவக்கிட்ட கேட்டு பார்ப்போமா, இவ கடனாக தர மாட்டாளே, இவ வட்டிக்கு தானே விடுவா. வேற என்ன பண்றதுன்னு தெரியல, வேற யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பேசாம இவகிட்டே வாங்கிடுவோம், சம்பளம் வந்த உடனே அசலும் வட்டியுமா சேர்த்து உடனே அடைச்சிட வேண்டியதுதான். அக்கா அக்கா. யாரு, சுமித்ராவா? வராத வீட்டுக்கு வந்திருக்க, வா வந்து உட்காரு. என்ன விஷயம், நீ எல்லாம் எங்க வீட்டுக்கு வரமாட்டியே, திடீர்னு வந்திருக்க. அக்கா ஒரு 15,000 தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்குமா? நீ எல்லாம் வட்டி கடன் வாங்க மாட்டியே சுமித்ரா. நான் கடனாலாம் தரமாட்டேம்மா. இல்லக்கா நானும் கடனாக கேட்டு வரல. எவ்வளோ கேட்ட, 15,000? இப்போ கையில் இல்லையம்மா, 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறியா? ஐயோ அக்கா எனக்கு இன்னைக்கே வேணும்க்கா. இப்போ இல்லையே சுமித்ரா. அக்கா எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்கக்கா, எனக்கு இல்லை. எங்கள் நாத்தனார் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் ஒரு இடத்துக்குள்ள வாங்குறதுக்கு போனேன், அங்கே காசுக்கு எனக்கு கிடைக்கல. இப்போ நான் அதை இல்லைன்னு சொன்னால் எங்கள் நாத்தனார் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறவங்க. நான் இல்லைன்னு சொன்னால் நான் வேணும்னு செய்கிறேன்னு சொல்லி அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும்க்கா. தயவு செஞ்சு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஓ அப்படியா, சரி. கலெக்ஷனுக்கு பையன் போயிருக்கான், இப்போ வர நேரம் தான், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். டீ போட்டுட்டு வரேன், குடிக்கிறியா? இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அக்கா வாடா. என்ன கலெக்ஷன் ஆயிடுச்சா, எவ்வளோ வந்திருக்கு? எகோ 20,000 வந்திருக்கு. சரி பணத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு, நாளைக்கு காலையில் வா. ஒரு நல்ல நேரம், இன்னைக்கே பணம் கிடைச்சிருச்சு. இந்த பாருமா வட்டி கரெக்டாக வந்துடணும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன்க்கா. எப்படியோ பணம் வாங்கியாச்சு, நாளைக்கு அண்ணி வந்த உடனே கொடுத்துடணும். அடக்கடவுளே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்கிற மாதிரி ஆத்திரத்தில் நம்ம மூளை வேலை செய்யலையே. இந்த வட்டிக்காரிக்கிட்ட போய் அண்ணியை பற்றி பேசிட்டு வந்திருக்கோமே. இவன் ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்தாலும் பரவாயில்ல, அண்ணி இவளும் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணிக்கிட்டே நேராக சொல்லிட்டானா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுற கற்பகம்மாவே பின்னாடி இவ்வளோ பேசுகிறாங்க. இவ ஈவு இறக்கம் இல்லாத வட்டிக்கு விடுறவ, இவ சும்மா இருப்பாளா? அண்ணியும் அவ வீட்டை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கண்டிப்பாக அவளை பார்த்து பேசிட்டு தான் வருவாங்க. அப்படி போய் பேசும்போது கண்டிப்பாக அவள் சொல்லுவா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சுமித்ரா சுமித்ரா. என்னது இவ்வளோ கோபம் வந்திருக்காங்க, ஒருவேளை வட்டிக்காரி எல்லாமே சொல்லியிருப்பாளோ. வாங்க நீ உள்ள வாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுமித்ரா. அண்ணி அது அது வந்து எதுவும் பேசாத, இப்போதான் வர வழியில் மீன் கறியை பார்த்தேன். மீன் கறிக்கு நீ காசு கொடுத்தியா? ஏன் சுமித்ரா இப்படியெல்லாம் பண்ணுற? நான் காசு கொடுக்க மாட்டேனா? நீயும் புருஷனும் எங்களுக்கு பண்ணுறதெல்லாம் பத்தாதா? இந்த மீன் கறிக்குமா காசு கொடுக்கணும்?
ஓ அதுவா, அதனால என்ன இருக்கு அண்ணி? சரி அதை விடுங்க, நான் சுரேஷ்க்கு காலேஜ் ஃபீஸ்க்கு காசு எடுத்து வச்சிருக்கேன், அதை வாங்கிக்கோங்க. கோவப்படாமல் உட்காருங்க அண்ணி, நான் போய் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வரேன். அக்கா. என்ன சுமித்ரா அடிக்கடி வீட்டுக்கு வர? வா வா வந்து உட்காரு. கிட்ட நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நன்றியா? எனக்கு எதுக்கு நன்றி? அக்கா இன்னைக்கு காலையில் எங்கள் நாத்தனா அவங்கள பார்க்க வந்தாங்களா? ஆமாம் வந்தா. அவள் எப்போவும் வர்றது தானே, ஏன் என்ன விஷயம்? இல்லைக்கா, நான் எங்கள் நாத்தனார் பற்றி உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை நீங்கள் எதுவும் அவங்கக்கிட்ட சொன்னீங்களா? ஏன், அவள் எதுவும் உங்ககிட்ட அதை பற்றி கேட்டாளா? இல்லைக்கா, அவங்க எதுவுமே கேட்கல, அதனால தான் கேட்குறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்களா இல்லையான்னு. இல்லைம்மா, நான் எதுக்கு இதை பற்றியெல்லாம் அவகிட்ட போய் பேச போகிறேன்? நீ ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் சொன்ன, அது எதுக்கு நான் அவகிட்ட போய் சொல்கிறேன்? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைம்மா. எனக்கு என்னோட வட்டி பணம் கரெக்டாக வரணும், அவ்வளவுதான். எனக்கு இந்த தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றி பேசுறது இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, யார்கிட்டயும் சொல்ல போகிறதும் இல்லை. அதுக்கு தாங்க்கா உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிக்கா. சரி நான் வரேன். அவ்வையார் சொன்ன மாதிரி இவங்க யாருக்கும் தானம் தர்மம்னு எதுவும் பண்ணலைனாலும் யாரை பற்றியும் புறம் பேசாத குணம் இருக்கு, இதுதான் எல்லாத்த விட சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில் பார்ப்போம். பை பை.